ஆளையும் பேரையும் மாத்திட்டீங்களா? இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நடந்துடுமோனு பயந்துதான் அந்த கடவுள் ரெண்டு மனிதர்களை ஒரு மாதிரி படைக்கிறது இல்ல, ரெண்டு கைரேக கூட ஒன்றா இருக்கிறது இல்ல. இப்படி இருக்கும் போது இது என்ன பயங்கரமான கொடுமை? ஐயோ ஐயோ, நான் சிவபிராதி என்ன தப்பு பாட்டு தப்பு பாட்டு சொல்ற கேட்க மாட்டேங்கிறேன். எனக்கு பால் விட்டு போது போரட்டும் போது மற்றவங்களுக்கு நல்ல பிள்ளையான பிற துன்பத்தை தன் துன்பமா ஏற்றுக்கேன்னு எனக்கு நல்ல வார்த்தைகளையே சொல்லி சொல்லி வளர்த்த பாரு. அதன்படி நான் நடந்ததால் எனக்கு ஏற்பட்ட வேதம்மா இது. வேத இதுதானா நல்ல செயல்? இதுதானா பிறருக்கு செய்யும் உதவி? மாற்றான் மனைவிக்கு கணவனாக போகும் கைவனை பெற்றெடுத்த பாவின்னு ஊத்து ஊற்று உதவிடும். பிள்ளை பெறாத மலடிங்கிற அவச்சொல்ல எவ்வளவோ சந்தோஷமா கேட்டுப்பேன். அம்மா அம்மா, நான் உனக்கு அம்மா இல்ல, நீ எனக்கு மரணம் இல்ல. அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா, அப்படிலாம் சொல்லாது. நடந்தது தெரிஞ்சா சாந்தி செத்து போயிடுவாளோ நினைச்சு நானும் ராமும் உண்மையை சொல்லாம தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கோம்மா. நீ ஏன் அதை தவறுன்னு சொல்றியே? அம்மா, என்ன நடந்தாலும் சரி இப்ப போய் உண்மை சொல்லிட்டு. உங்களை மறுபடியும் சந்திப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன மன்னிச்சிருக்க, அப்பாட்ட முன்கூட்டியே நம்ம விஷயத்தை சொல்லாததுனால பெரிய விபரீதமே நடந்து போச்சு. எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பா உனக்கு வேறொரு மாப்பிள்ள பாத்திருப்பாரு, நீ பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேன். உடனே உன்னை திருச்சியில இருந்து மெஜுரா கூட்டிட்டு வந்துட்டாங்க, அதானே நடந்துச்சு? மல்லிகா, உங்க அப்பா உனக்கு பார்த்த மாப்பிளையும் எங்க அம்மா எனக்கு பார்த்த பொண்ணும் நீயும் நானும் தான். என்ன விட அவகிட்ட விஷயத்தை நீதான் பக்குவமா எடுத்து சொல்ல முடியும். உடம்பு சுகம் இல்லாம இருக்கிற தன் கணவருக்கு தானே சாந்தி பண்ணிவிட செய்யறேன், அப்படியே இருக்கட்டும். அது எப்படி சாந்திக்கு தெரியும்? இத பாரு, அவன் கொஞ்சம் அவசரக்காரன், நான் அங்க போகலன்னா அவன் எங்கேயாவது போயிடுவான். நான் வரல, நீ போய் சாந்தி கிட்ட பேசி அவளே உண்மையை தெரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்து, அப்பதான் எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். இல்ல சரி, நீ கவனப்படாதீங்க, எல்லா விஷயத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். என்னங்க இங்க வாங்குங்க, வரீங்களா இல்லையா? என்ன பெரிய வேடிக்கை பாக்குறீங்க? கூட்டத்துல ஒருத்தன் சொல்றான் 24 மணி நேரம் இடைவிடாமல் சைக்கிள் ஓட்டுகிறார் அப்படின்னு, இன்னொருத்தன் கொஞ்ச நேரத்தை அந்த பையனை அப்படியே விட்டு ஒரு பட்டம் குடுத்துறாங்க போல் இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு அது வரைக்கும் இது பண்ணிட்டு இருந்தேன். எவனோ ஒருத்தன் பின்னால தள்ளு தள்ளுன்னு முதுகுல இடிச்சான். முடிஞ்சது. ஐயோ, நாங்க பர்மாவிலிருந்து அண்டைக்கு பயந்து வந்துகிட்டு இருந்தோம்.
பஜார்னு ஒரு குண்டு போட்டான் சரி என் பாட்டியை காணோம் பஜார்னு இன்னொரு குண்டு போட்டான் என் தாயார காணோம் ஐயோ பஜார் பஜார்னு குண்டு போட்டு என் குடும்பமே சதிரி போச்சு கடைசியில நானும் என் தகப்பனார் தான் தப்பணும் உங்க அப்பா மட்டும் எப்படி தப்பினாரு குண்டு போட்டதே அவர் தாங்க ஆமா இப்ப அவர் எங்க நான் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சு தற்கொலை பண்ணிட்டார் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் சண்டையில சாப்பிடறதையா இல்ல இல்ல உங்கள மாதிரி ஆட்களுக்கு உதவி பண்ணணும் உதவியா ஆமா எங்க இருக்கா ஆமா இப்ப என்ன செய்யலாம் வாங்க எங்க போவோம் எங்க போறது வீட்டுக்கு யார் வீடு நம்ம வீட்டுக்கு தான் இதுலயா ஆமாமா வாங்க வாங்க வண்டி எடுங்க கிடைக்க அந்த பெட்டி வாங்கிங்க ஆஹா எதையும் பிடிங்க போடுங்க அப்பாடி விலாசலியா குறையவே இல்ல நான் மாத்திரை எழுதித்தரேன் ஒரு மணி நேரத்துக்கு ஒண்ணு கொடுங்க மூணு மணி நேரத்துக்கு ஒண்ணு கொடுங்க நீங்க பக்கத்துல இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சு நான் காலையில வந்து பாக்குறேன் சந்தானம் சாந்திக்கு கணம் நீதான் நீதான் சாந்திக்கு கணம் சாந்தி உன்னை இப்படி பார்க்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உன் கணவர் எங்கே அவரு வெளியூர் போயிருக்காரு வா மல்லிகா வா சாந்தி உன் கணவர் எப்படி உன்கிட்ட பிரியமா நடந்துக்கிறாரா நீ அவரும் சந்தோஷமா இருக்க குழந்தை குட்டிகளோட ஏன் சாந்தி அதெல்லாம் ஒண்ணுமில்ல மல்லிகா அன்னைக்கு என் முந்தாண்டியில நெருப்பு பிடிச்சி பெரிய அபசோகனமே ஏற்பட்டு போச்சு நான் அதை பத்தி கூட கவலைப்படல அவருடைய நண்பர் இங்க தங்கியிருக்காரு அந்த ஆள் இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சதுல இருந்து என் மனசே சரியில்லை எங்க வீட்டுக்காரு கூட ஏதோ குழப்பமா தான் இருக்காரு மல்லிகா நீ என் கூட பிறந்த சகோதரி மாதிரி உங்ககிட்ட என் மன கஷ்டத்தை சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்ல போற அந்த ஆளுடைய எண்ணம் சரியில்லை மல்லிகா நீ என்ன சொல்ற அந்த ஆளு என் மேல ஆசைப்படுறாரு அவர் வரட்டும் சாந்தி அவசரப்பட்டு தவறான முடிவுக்கு வந்துடாதே சின்ன ஆலவிதக்குள்ளே எவ்வளவு பெரிய ஆலமரம் இருக்கு உண்மை எப்படி எப்படி எல்லாமோ மறைஞ்சிருக்கும் அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை மல்லிகா ஆமா சாந்தி வீணா மனசு போட்டு குழப்பிக்காதே எல்லாம் நல்ல விதமா முடியும் நான் வரட்டுமா ஏமா ஐயா போனவரை இன்னும் காணுமே நல்லா இருக்குமா நான் தான் கேக்குறேன் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாலன்னா இவரு எதுக்காக போகணும் என்னம்மா என்ன தெரியலையா ஆமா ஆமா உனக்கு தெரிஞ்சிருக்க முடியாது நான் உங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியது வடநாட்டு யாத்திரை போயிட்டு இன்னைக்கு தான் வந்து கைலாசம் இறந்து போனதா இப்பதான் கேள்விப்பட்டேன் வருத்தப்படாதேம்மா உங்க அப்பா உனக்கு ஒரு குறையும் வைக்கலையே கண் நிறைந்த கணவனையும் கணக்கில்லாத செல்வத்தையும் இல்ல வச்சுட்டு போயிருக்காரு உனக்கு என்னம்மா குறை உடம்பு எப்படி இருக்கு ஏன் படுக்க விட்டு எழுந்திருச்சேன் அம்மா எப்படி இருக்காங்க அம்மா அம்மாவுக்கு என்ன நல்லா இருக்காங்க நீ எங்கடா பொறுத்த இனிமே வீட்டுல இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு ஏன் இங்க கல்யாண தன்னைக்கு இருந்த ஒரு பெரியவர் திடீர்னு வீட்டுக்கு வந்தாரு சாந்தியுடைய கணவன் நான் தாங்கிற முறையில பேச ஆரம்பிச்சாரு சாந்தி என் பக்கத்துல இருந்தா என்னால ஒண்ணும் பேச முடியல சாந்தி என்னை பத்தி தப்பா நினைக்கிறேன் இனிமே நான் வீட்டுல இருந்தா
தப்புன்ட்டு வெளியே கிளம்பிட்டியா? புறப்படுறா, இங்க எனக்கு என்ன வேலை? நானும் வர்ற, ரெண்டு பேரும் எங்கேயா போலாம். அந்த சந்தானம் தான் ஏமாத்திட்டேன். என்ன சந்தானம்? திருச்சி. இங்க தங்கியிருந்த ஒரு பேர் கூட சந்தானம். ஊரும் திருச்சிதான். ஒருவேளை அவரா இருப்பாரோ? ஐயோ, இன்னைக்குதானே வீட்டை விட்டு வெளியே போனாரு. இப்ப என்ன செய்யறது? மல்லிகா, நீ கவலைப்படாது. எதுக்கும் அக்கா வந்துருக்கும். ஆமா அப்பாடா, இனிமே கவலையப்படாது. நான் நினைச்ச மாதிரியே அத்தான் அவரை கூட்டிட்டு வந்துட்டாரு. உடனடியே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். இல்ல சாந்தி, எனக்கு என்னவோ இந்த கல்யாணம் நடக்கும்னு நம்பிக்கை இல்லை. போடி பைத்தியக்காரி, உன்னை காதலிச்சு கைவிட்டவரு நல்ல வேலையா எங்க அத்தானுக்கு உயிருக்குதான் நண்பரா இருக்காரு. அதனால அவர்கிட்ட சொல்லி திருமதி மல்லிகாவுக்கும் திருவாளர் திருச்சி சந்தானம் அவர்களுக்கும் கூடிய சீக்கிரம் இனிதே திருமணத்தை முடித்து வைக்கிறேன். இது உறுதி 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 போதுமா? என்ன பெண் பார்க்க வந்து என் தோழியை பார்த்து காதலிச்சு கைவிட்டார் போல இருக்கு. என்ன சொல்றேன்? உண்மைதான்டா. நீங்க ரெண்டு பேரும் மாடிக்கு போயிட்டு இருந்தீங்கல்ல, அப்பதான் அவரை பார்த்துட்டு எல்லா விவரத்தையும் மல்லிகா விட சொன்னான். மல்லிகா? அத்தா யோஜனை பண்ணாதீங்க. உடனடியா உங்க நண்பருக்கும் மல்லிகாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். ஆமா, திருவாளர் சந்தானம் அவர்களுக்கும் திருமதி மல்லிகாவுக்கும் திருமண உறுதி உறுதின்னு சாந்தை கையில அடித்து சத்தியம் பண்ணிருக்கா. வெரி குட், வெரி குட். மல்லிகா, நம்ம சிக்கலை எல்லாம் போக்குறதுக்கு தான் சரியான சந்தர்ப்பம். நீ ராமுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சாந்தி சொல்லிடு. ஐயோ சும்மா, நானும் ராமு கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுறேன். அவர் எப்படி சம்மதிப்பாரு? சாந்தி கிட்ட உண்மையை சொல்லி உன்னையும் அவளையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இடத்தவர வேற வழி இல்லடா. கடவுளா கருள் செய்துதான் சாந்தி மூலியமா இந்த ஏற்பாடு பண்ணிருக்குன்னு சொல்லி அவங்க கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம்றேன். கல்யாணத்து அன்னைக்கு எங்க அம்மா இந்த சிக்கலுக்கு எல்லாம் காரணமா இருந்தாரே. பரமசிவம், பரமசிவம், அவன் எல்லாரும் வந்திருப்பாங்க. ராமு மனமேடையில மணமகனா உட்கார்ந்துகிட்டு இருப்பான். சாந்தி வந்த கல்யாணம் பண்ணா கூட்டிட்டு வருவாங்க. கொண்டு வந்த நிமிஷம் என்ன பிரமாணப்படுத்துறீ? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? இதை விட நீ என்ன கொண்டு இருக்கலாம் சாந்தி, கொண்டு இருக்கலாம். என்ன இது? என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சாந்தி, எங்க அம்மா சொல்றது உண்மைதான். நீ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது சந்தர்ப்பவசத்தால ராமு இறந்து போயிட்டான். நான் தான் உங்க அப்பா கிட்ட வந்து சொன்னேன். அந்த செய்தியை கேட்ட உடனே உங்க அப்பா இறந்து போயிட்டார். உண்மை தெரிஞ்சா நீயும் செத்து போயிடுவோன்னு நினைச்சுதான். சந்தானத்தை ராமுவா கொஞ்ச நாளைக்கு இதப்பான்னு ஏற்பாடு பண்ணவன். அதான் முடியவே முடியாதுன்னா. ஆனா நீ எங்க செத்து போறியோன்னு நினைச்சு இந்த வேலை செஞ்சு. உனக்கு கண் வந்த பிறகு ஆண்டவரே நமக்கு துணையா இருந்து உன் சேலையில நெருப்பு பிடிச்சு வச்சு 40 நாள் விரதம் இருக்க வச்சு. அதுக்குள்ள நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டு போயிடலான்னு நினைச்சேன். ஆனா ராமு வந்துட்டான். அவன் தான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாதபடி என்ன தடுத்தான். ஆமா சார், உண்மையை சொல்லியிருந்தா இதுவரைக்கும் வேறொருத்தர கணவரா நினைச்சிருந்தமேன்னு உயிரை விட்டுறியோன்னு பயந்துதான் சொல்ல வேண்டாம். ஆனா அதுக்கு நான் எப்படி சம்மதிப்பேன்? நான் எப்படி இந்த சிக்கல்ல இருந்து விடுபடுவேன்னு நினைச்சுட்டு இருக்கும்போதுதான் மல்லிகா வந்தா. நானும் அவளும் பேசிதான் இதை போல ஒரு ஏற்பாடு செய்து உங்ககிட்ட உண்மையை சொன்னாதான் நீ சம்மதிப்பேன்னு நினைச்சு நான் இதை செய்திருப்பேன். ஆமா சார், எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு இந்த கல்யாணத்தை நீ ஏற்பாடு செய்தி. அப்படித்தான் அவங்களும் உனக்காக இந்த காரியத்தை செய்திருக்காங்க. இதை நீ ஏத்துக்கலாம். எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் மல்லிகா. உங்களை எனக்கு யாருன்னு புரியாத நிலையில் நான் உங்களை தவறா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு. எப்படி கரெக்டானே? என்ன பேசாம இருக்க? மணவரையில இந்த மாதிரி பேசாம உட்கார்ந்து இருந்து அவன் தாலி கட்டிட்டு போயிடுவான் தெரியுமா? ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு உடனடியே அது தீர தவிர வேற வழியே இல்லை. எனக்கு பரிபூர்ண சம்மதம். எங்க அண்ணன் போன பிறகு
மல்லிகாவை எத்தனை இடத்துல இருந்து வந்து பொண்ணு கேட்டாங்க, அவளுக்கு ஒரு இடத்துல கூட வாழ்க்கப்பட இருக்கு. அவ ஆசைப்பட்டவருக்கே நீ முடிச்சு வைக்க. அந்த மீனாட்சி திருவேலி ரொம்ப நல்லா இருக்கு. மல்லிகாவுக்கு நான் உயிரை தீர பழங்கினாங்க. நானே பெண் வீட்டுக்கு பெண் வீடாவும் மாப்பிள்ள வீட்டுக்கு மாப்பிள்ள வீடாவும் இருந்து என் செலவுக்கு எங்க வீட்டுல கல்யாணம் செய்யலாம். நீ மகராசியா இருக்கணும்மா, உன் இஷ்டம் போலவே செய். ரோஜனோ ரோஜமான சோபனோ சோபமான சுமூர்த்த கல்யாண ஸ்ரீமத் வேங்கடநாதாய ஸ்ரீநிவாசாய மங்களம். கடப்பிள்ள கடப்பிள்ள, உடனே புறப்பட்டு வரும்படி தம்பி கடலாசி போட்டுருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல, இப்பவே புறப்படுறது ஏற்பாடு செய்யுங்க. சரிம்மா. நண்பருக்கும் என்னுடைய தோழிக்கும் திருமணம் நடக்க போகும் நல்ல நாள், அந்த மங்களகரமான நல்ல நாள் எனக்கும் புதுவாழ்வு கொடுக்காதீங்க. தெரிஞ்சோ தெரியாமல் ஏதாவது தவறு நடந்திருந்தால் எல்லாத்தையும் மன்னிச்சு மங்களகரமா நடத்தி வைக்கணும் தாய். நான் அப்படி கூப்பிட அருகதை இல்லாதவளா? நோ நோ,
அதுக்கு நான் அருகதை இல்லாதவன். ஆமா, உண்மையை தெரிஞ்சுக்க முடியாத நான் தான் பாவி ஆயிட்டு. எனக்கு தாலி கட்டவன் நீங்க யாருன்னு கேட்டு அவர் மேல பழைய சுமத்து. ராமு உத்தமன் நல்ல மனமும் தியாக சிந்தனையும் உள்ளது. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்த ஒரு விஷயத்தை எனக்கு பெரிய பாதகம் செய்திருப்பதாக ராமு கருதுறான். அது தியாகம்னு நான் நினைக்கிறேன். இங்க செஞ்சது தியாகமாயிருக்கலாம். நாம் பெண் இல்லையா? எதுவுமே எனக்கு தெரியலேனால் மனசால மத்தவரை கணவரா நினைச்சு என் கற்புக்கே கழகத்தை உண்டாக்கிட்டேனே. இனி எந்த முகத்தோட இந்த உலகத்தை பார்ப்பேன்? இந்த உலகத்தை பார்ப்பேன். அப்பா அப்பா, உங்க மகளுக்கு வாழ்வு கொடுக்க படாத பாடுபட்டு எனக்கு பார்வை வரணும்னு துடிச்சிங்கல்ல, எனக்கு பார்வை வந்துடுச்சுப்பா, வந்துடுச்சு. எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்க பாருங்க, இங்க பாருங்க, எனக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சு போச்சுப்பா, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இனிமே என்னுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்வு. உண்மையை சொல்லலாம்னு சொல்லும் போதெல்லாம் தடுச்சியடா. நம்ம பண்பாட்டுக்கே விரோதமா ஏதோ புதுசா ஐடியா பண்ணியே, இப்போ ஐடியாச்சு. தர்மத்துக்கு விரோதமா நடக்காதுன்னு சொன்ன, நீ கேட்கல. ஓட்டம் என்னடா பாக்குற முட்டா? ஓட்டம் என்னடா பாக்குற? ஓட்டம் மட்டும் காட்சி கொடுக்கல, சத்தியம் காட்சி கொடுத்துருச்சு. அவன் உன்மையில வச்சிருந்த பதிவர்த்தி காட்சி கொடுத்துருச்சு. தர்மம் நம்ம ரெண்டு பேரும் எங்க கொண்டுட்டு போய் நிறுத்திருச்சு பாத்தியா? போனம்மா அம்மா. சாந்தி, 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 சாந்தி. மல்லிகா, மல்லிகா, சாந்தியை காணமா? என்ன சாந்தியை காணமா? சாந்தி ஓடுகிறாள், ஓடுகிறாள். உண்மை தெரிந்த மகள், உண்மை தெரிந்த பின்னே உங்களுக்கு வேலை இல்லை. உயிர் காக்க வேடமிட்டான் உரியவனும், வேடமிட்டான் வேடமிட்டோர் நாடகத்தில் வெள்ளை மனம் துடித்ததம்மா. யார் மீதும் குற்றமில்லை, யார் மீதும் களங்கமில்லை. ஆண்டவனார் விட்ட கணை அவர் நடுவே விழுந்ததம்மா. குலப்பண்ணும் மாறவில்லை, குலமகளும் வாழவில்லை. நெருக்கடியில் நடந்த கதை நீர்பரப்பில் முடிந்ததம்மா. சாந்தி, தனியே நின்ற உயிர். இவங்களை ஒண்ணு சேர்க்க நம்ம எவ்வளவோ முயற்சி செய்தோம். கடைசியில் தெய்வமே அவங்களை ஒண்ணு சேர்த்து. தவறிருந்தான்
வீட்டுக்கு சாந்தி, அவள் தலைவனுக்கும் மனச்சாந்தி, ஏந்தி வந்த உயிர்களுக்கும் இறைவனிடமும் பெரும் சாந்தி.